ஒரு திங் நான் சொல்ல மறந்துட்டேங்க, இது வந்து ரெட் ஃபேக்டர்லேயே வந்து இது ஃபீமேலுங்க. சரி, நம்ம சென்னை பக்கத்துலேயே அப்ளை பண்ணால் அங்கே வந்து 160 சார்ஜ் பண்ணுறாங்க. பேரட், எனி கிரே பேரட் லவ்வர்ஸ் கமெண்ட். நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக ஒரு கிரே பேரட் வாங்கியிருக்கோங்க, அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, சாதா கிரே பேரட் கிடையாது, இது வந்து ரெட் ஃபேக்டர் கிரே பேரட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ எடுத்து, அதான் அந்த ஸ்டக்கிங் இந்த இங்கிலீஷ் சாரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம நேற்று நைட்டு தாங்க எடுத்தோம். சரிங்களா, வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ டெலிவரி கொடுக்கணும், வேறு எந்த ஃபோனும் இல்லை இப்போ அர்ஜென்ட்டுக்கு. பார்த்தீங்களா, ஸோ எங்கடா ஏதோ ரெட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ இப்போ வரும் பாருங்க, தெரியுதுங்களா அந்த ரெட் கலரில், அதுதாங்க ரெட் ஃபேக்டர். அந்த மாதிரி ரெண்டு சைடில் இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆச்சுங்க. அதோடய வீடியோ நான் அப்படியே அட்டாச் பண்ணுறேன், அப்படியே அதோடய பார்த்துக்கோங்க, அது நல்லா கிளாரிட்டியாக இருக்கும், ஏன்னா கேமராவில் எடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 3 மாதம் ஆச்சுங்க. ஸோ வந்து நாங்கள் இதுக்கு வந்து என்ன கொடுக்குறோன்னா, A19 ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா. இதோ இது இருக்கே, இதோ இதுதான் கொடுக்குறோம். ஸோ பெரிய பேர்ட்ஸ் லைக் கிரே பேரட், அமேசான், காப்பர் 2, மக்காவுக்கு எல்லாமே வந்து இதுதான் கொடுக்குறது பெஸ்ட்டு. சரிங்களா, பெட்ஸ் லைஃப் நம்ம தவிர்த்துடணும். ஓகேங்களா, ஸோ வந்து இது வந்து 2 டைம் சப்போர்ட் ஃபீட்ல இருக்குது. சப்போர்ட் ஃபீட்னா செல்ஃப் ஃபீட் பண்ணும், ஐ மீன் இது செல்ஃப் ஃபீட் என்னென்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் நைட்டு ஊற வச்சு காலையில் கொடுக்கணும், பச்சை பயிர் அந்த மாதிரி. சரிங்களா, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள், பப்பாயா, பனானா அந்த மாதிரி. சரிங்களா, அப்புறம் வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி கொடுக்கலாம், அதெல்லாம் வந்து சாப்பிடும். சரிங்களா, இப்போதைக்கு இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ சீட்ஸ்லாம் வந்து இனிமேல் தான் சாப்பிடணும், 1 மந்த் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதே தான் சாப்பிட்ருக்கோம். சப்போர்ட் ஃபீடிங்கிறது இதோட சேர்த்து கொடுக்குறது. சரிங்களா, நம்ம பெருசான உடனே கூட ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அது வந்து நல்லது தான் இன்ஃபேக்ட். ஓகேங்களா, ஸோ வந்து எவ்வளோ நாள் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ நிறையா பேர் காஸ்ட்லாம் பார்க்காதீங்க இந்த விஷயத்தில். சரிங்களா, ஏன்னா வந்து இது 800 கிராம் சம்திங், எவ்வளோ 2200 நினைக்கிறேன். ஸோ அது சில பேர் காஸ்ட்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்க்க வேணாம் இந்த பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஃபீட் நல்லா கொடுங்க. சரிங்களா, அண்ட் யா, இது நம்ம இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, எனக்கே கொடுக்க சுத்தமாக மனசே இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பேர்டே. பார்த்தீங்களா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று விளாண்டுட்டுருக்கு, 3 மாதம் குட்டி மாதிரியே தெரில, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கு, விளாடுது, கடல் பண்ணால் அதுவும் கொஞ்சம்னா அதுவும் கொஞ்சுது, அப்படியே மசாஜ் பண்ணால் வாங்கிக்குது. பாருங்கள், அது பாட்டுக்கு ஏதோ அதோடய உலகத்தில் விளாண்டுட்டுருக்கு. இன்னும் இது குட்டி தானே, 3 மாதம் குட்டி தாங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னு வைங்களேன், அட்ராசிட்டிலாம் வேறு மாதிரி பண்ணும், பயங்கரமாக பேசும், இமிட்டேட் பண்ணும். கிரே பேரட்லாம் சும்மா கிடையாதுங்க, பயங்கரமாக பேசும், எப்படி விசில் அடிக்கணும் மட்டும் பாருங்கள். ஸோ யா, உங்களுக்கும் ஏதாச்சும் பேர்ட்ஸ் வேணும்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள், நான் பார்க்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் வேறு ஏதாச்சும் விட்டேனா, இப்போ நான் அதுக்கு வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணணும், எனக்கு கொடுக்க போகிறோம், பாவமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்மளால் எல்லாமேலாம் வளர்க்க முடியாதுல்ல, பிளான்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒன்று பண்ணுறோம், இப்போ முடியாது, பெருசாகி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணணும். ஸோ ஹேண்ட் ஃபீடிங் எப்படி பண்ணுறது, அது நான் அப்படியே நான் உங்களுக்கு பண்ணி ஹேண்ட் ஃபீட் பண்ணுற வீடியோவும் காமிக்கிறேன். ஸோ பேர்டு பற்றி இனி ஃபுல்லாக பேர்டு வீடியோ தான் உங்களுக்கு வரும், மூஞ்சே எவ்வளோ நான் பார்த்துட்டு இருக்கிறது, பேர்டை பார்க்கணும்னா இனிமேல் வரும். ஓகேங்களா, அண்ட் யா, ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான், ஸோ நான் தனியாக தான் போய் டெலிவரி கொடுக்கணும். அண்ட் யா, ஸோ பை பாய். ஒரு திங் நான் சொல்ல மறந்துட்டேங்க, இது வந்து ரெட் ஃபேக்டர்லேயே வந்து இது ஃபீமேலுங்க. சரிங்களா, பார்த்தீங்களா ரெட் ஃபேக்டர் தெரியுதா, இது மண்டேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு, அது இன்னும் நல்லா நோட் பண்ணாலும் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரெட் இது இருக்குது. ஏய் மண்டே காமி, வீடியோவில் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த பாடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு, இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், ஃபுல்லாக ரெட்டாக வருங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ சரிடா, சரி சரி பார்த்தீங்களா, ஓகேங்களா. ஸோ வந்து இந்த கிரே பேரட் வந்து ஃபீமேலுங்க. சரிங்களா, ஃபீமேல் வந்து மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி மேலோட. சரிங்களா, டிமாண்டும் கூட, நம்ம வந்து விட்டாஜெனிக்ஸில் வந்து இதுக்கு டிஎன்ஏ அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபீமேல். சரிங்களா, இப்படி தான் வரும் உங்களுக்கு டிஎன்ஏ கார்டுங்கிறது. ஓகேங்களா, விட்டாஜெனிக்ஸ் இருக்குது, ரெட் பெல்லி இருக்குது, ரெட் பெல்லி சென்னையிலே இருக்குது, இது வந்து பெங்களூர் ஹைதராபாத் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் யா, நம்ம எங்கே வேணால் அப்ளை பண்ணலாங்க. சரிங்களா, இங்கே ரெட் பெல்லினா நம்ம சென்னை பக்கத்துலேயே அப்ளை பண்ணால் அங்கே வந்து 160 சார்ஜ் பண்ணுறாங்க, இவங்க சம்திங் 215 நினைக்கிறாங்க. சரிங்களா, அண்ட் யா, பேர்டை பாருங்கள், நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருக்குதுங்க, பாருங்கள், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறது இல்லை, எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது.
இவன் பார்க்க தாங்க டீசென்ட்டு, ஆனால் நம்பர் ஒன் பொறுக்கி பையன் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ க்ளோஸ் ரிங்குங்க இந்த பேர்டு. க்ளோஸ் ரிங்னா அந்த காலில் வந்து ரிங்கு வந்து சின்ன வயசுலேயே போட்டுருவாங்க, ஒரு 20 நாள் அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே போட்டாங்கன்னு வைங்களா, காலை விட்டு வெளியே வராது. ஸோ அதுதான் க்ளோஸ் ரிங்கும்பாங்க. கட்ரிங்குங்கிறது என்னதுன்னா, நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாகி அடல்ட் ஸ்டேஜ் ஆனவுடனே அதுக்கப்புறம் ரிங்கை வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அட்டாச் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு கட் இருக்கும் அந்த ரிங்கில். ஸோ அதுதான் வந்து கட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. கிரே பேரட், கிரே பேரட், எனி கிரே பேரட் லவ்வர்ஸ் கமெண்ட். ஸோ பக்காவாக இருக்குங்க பேர்டு. சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்ல் பார்த்தீங்களா, நல்லா ரெட் கலரில் இருக்கா. சரிடா சரிடா தங்கம், சரிடா தங்கம், என்ன வேணும் உனக்கு, பசிக்குது அதுக்கு. ஸோ இப்போ ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிடலாம் நம்ம. சரிங்களா, கமான் 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 குட்டி குட்டி குட்டி. ஃபீமேலா நீங்கள், ஃபீமேல் ரெட் ஃபேக்டரா? எனக்கா ரெட் கார்டு? ஏ குட்டி, சூப்பராக இருக்கு பேர்டு, எனக்கே வச்சிருக்கணும்னு ஆசையாது. பார்த்தீங்கன்னா அழகாக தோளில் உட்காந்துருச்சு. என்னடா தங்கம், என்னடா வேணும் உங்களுக்கு, என்னடா வேணும் உங்களுக்கு, என்னடா வேணும் உங்களுக்கு. குட்டி பார்த்து பார்த்து இன்னும் ஸ்டெப்பப்பு ட்ரைனிங்லாம் இனிமேல் தாங்க சொல்லித்தரணும். குட்டி தானே இது, அவங்க சொல்லி கொடுத்துப்பாங்க. அவங்க லைக் தேர் ஃபேமிலி தான், கிட்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ம், ஸோ வேறு ஏதாவது பேர்ட் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் இல்லை வேறு ஏதாச்சும் பேர்ட்ஸ் பற்றி போடுங்கன்னா சொல்லுங்கள், நம்ம அதை பற்றியும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, ரைட்டா போடா, அப்படியே போடா, அப்படியே கா ஒரு வியூ. உட்காந்து 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 என்ன போய் போய்ங்க. சப்ஸ்கிரைப் டு ஏகே விலாக்ஸ் தமிழ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரே பேரட் பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து 7 வயசோட இதுக்கு வந்து 7 வயசு குழந்த அறிவு இருக்காங்க. சரிங்களா, ஸோ வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டு. ஒரு 7 வயசு குழந்த உங்கள் வீட்டில் இருந்து என்ன இருந்துச்சோ அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க. இதுக்கு நல்லா பேசும். நான் எக்கச்சக்க கிரே பேரட் வீடியோலாம் பார்த்துருக்கேன் நான், பயங்கரமாக பேசும். எனக்கும் வளர்க்கணும் தான் ஆசை, பட் சூழ்நிலைகள் அப்படி இல்லை. ஸோ வந்து நம்ம ஃப்யூச்சரில் தான் வளர்க்க முடியும். சரி, ஸோ உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிரே பேரட் பற்றி. ஸோ கிரே பேரட் அப்படின்னாலே வந்து நமக்கு பேசிக்காக நமக்கு என்ன தாட் வருது, ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்னா ஆஃப்ரிக்காலேருந்து வருது. கரெக்ட் தாங்க, ஆஃப்ரிக்கா தாங்க. இதுலேயே வந்து இன்னொரு ஒரு வேரியண்ட்டும் இருக்குங்க, டிம்னே கிரே பேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிம்னே வந்து இன்னும் டார்க்கராக இருக்கும் உங்களுக்கு கலர்லாம், இந்த கிரேயை விட பயங்கர டார்க்காக இருக்கும். சரிங்களா, அது கொஞ்சம் பார்க்க வந்து என்ன சொல்கிறது, வைல்டு மாதிரி இருக்கும். ஸோ வந்து நிறையா பேர் இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க டிம்னே விட. ஸோ யா, அண்ட் வேறு எனி திங் அபவுட் கிரே. அண்ட் கிரேஸ் பற்றி என்ன சொல்லணும்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு கிரே வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சு நீங்கள் அது கடல் பண்ணாதீங்க. ரொம்ப டெய்லி எப்போவுமே க்ளோஸாக மூஞ்சி பக்கத்தில் வச்சு நீங்கள் விளையாடாதீங்க. ஏன்னா வந்து கிரேஸ் வந்து நிறையா வந்து அந்த ப்ரீனிங் பண்ணும். ப்ரீனிங்கிறது அப்படி இப்படி, ஸோ அதுவே பேர்த் சொரிஞ்சுக்கலாம், அதுதான் ப்ரீனிங்கும்பாங்க. ஸோ அது பண்ணும்போது இதில் நிறைய செதுல்ஸ் இதெல்லாம் வந்து விழும். ஓகேங்களா, அது வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு செட்டே ஆகாதுங்க. சரிங்களா, ஸோ வந்து உங்களுக்கு இட் வில் காஸ் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து ஹியாட், அவர் நிறையா பேர்ட்ஸ் சொல்லத்து அவருக்கு லங் ப்ராப்ளமே வந்துருச்சு அவருக்கு. ஸோ வந்து நான் சொல்கிறேன், ஆனால் தான் எந்த ஒரு பேர்டாக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக வச்சு விளையாடாதீங்க. ஓகேங்களா, பார்த்தீங்களா இப்போவே வந்து அது பண்ண ஆரம்பிச்சிருச்சா. ஸோ அதுலேயே சின்ன சின்னதாக ஒயிட் பவுடர் மாதிரி தெரியுதா, அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஓகேங்களா, ஸோ வந்து அது வந்து நம்ம நோஸில் என்டர் ஆகி நம்ம லங்ஸுக்கு போயிடும். ஸோ வந்து அது வந்து நல்லது கிடையாது. சரிங்களா, ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து கிரேயாக இருக்கட்டும் எந்த பேர்டாக இருக்கட்டும், பெட்டர் வந்து வி ஷுட் லைக் கீப் இட் அவே அண்ட் ரொம்ப க்ளோஸாக வச்சு கொஞ்சம் கூடாதுங்க. எப்போயாவது ஓகே ஒரு டைம் ஓகே, பட் உங்களுக்கே தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ வந்து ப்ரைஸ் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ வந்து நார்மல் கிரே பேரட்டோட மார்க்கெட், இப்போ சிக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் சிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மேலே வருதுங்க. ஆனால் வந்து ரொம்ப ரிஸ்க், யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அது வேணாம் நமக்கு.
அண்ட் நார்மலாக நம்மக்கிட்ட வந்து கிரே பேரட் என்ன ரேஞ்சில் கிடைக்கும்னா 45 to 65 சரிங்களா. இல்லை வெரி ரேர்னா 70, ரொம்ப சம குவாலிட்டி அந்த மாதிரினா 70 வரும் ஓகேங்களா. ஸோ வந்து என்னென்னா என்ன மேட்டர்னா இந்த ஸ்டேஜில் ப்ரோ எனக்கு வந்து ஒரு 3 மாதம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நார்மல் கிரே எனக்கு எவ்வளோ ப்ரோ கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து 55 to 60 கிடைக்குங்க சரிங்களா. கிரே ரெட் ஃபேட்டர்னா ஒரு 65 அந்த மாதிரி கிடைக்கும். ஃபீமேல்னால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திங்க சரியா. இதுதான் வந்து இப்போதைக்கு ஆகஸ்ட்டு 9th 2022 மார்க்கெட் ப்ரைஸ் நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா. இதுதாங்க நமக்கு கன்சிஸ்டன்சி, இப்படி தான் ஃபீட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சாலிடாகவும் இருக்கக்கூடாது, லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி லைட்டாக செமி சாலிடாக இருக்கணும் ஓகேங்களா. நார்மலாக செர்லாக் இருக்கலாம் அந்த மாதிரி தாங்க சரிங்களா. ஸோ ஃபீட் பண்ணிடலாம். சைடில் செரிஞ்சு வச்சு கொடுக்கணும், ஸ்லோவாக ஃபீட் பண்ணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில், ரைட் சைடு குருவிக்கு ரைட் சைடில் தான் செரிஞ்சு வச்சு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஃபீட் பண்ணணும். கேப் விட்டு கேப் கொடுத்துட்டு பாதி கொடுத்தணும், கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் கொடுங்க. கொஞ்சம் திருப்பி அதுவே கேட்குறப்ப கொடுக்கணும். இப்போ கேட்குறா திருப்பி கொடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடெலாம் பண்ணணும். பேக் பண்ணியாச்சு, உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிட்டேன் நான். ஓப்பன் பண்ணுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேர்டு இருக்குது. ஸோ நம் ஸோ வந்து இப்போ வந்து நம்ம போய் கொடுக்க போகிறோங்க. அவங்க வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம போய் டெலிவரி பண்ணிட போகிறோம் இப்போது. ஸோ அவங்களுக்கு A19 ஹேண்ட் ஃபீலிங் ஃபார்மில் கேட்டாங்க. ஸோ அதுவும் வச்சாச்சு. ஸோ நம்ம போயிட்டு நம்ம பார்க்கலாம். சரி ஓகே.